பிஜேபிக்கு நான் போக வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படலையே, அவங்க அழைச்சனால உடனே போயிடணுமா சார்? அதுக்கு தனி இப்போ நிக்கில் ஒன் மோர் ப்ரெஸ் மீட் சார். ஆன்லைன் லவ், பொலிட்டிக்கல், மூணு. ஆன்லைன் லவ், ஆன்லைன் இல்லை, ஆன்லைன் லவ் கிடையாது, இல்லை ஆன்லைன் நிக்கில் கரெக்டாக சொல்லுங்க. ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் சூதாட்டங்கள், ஆன்லைன் நடக்கின்ற அவலங்கள், போர்னோகிராஃபி, ஆன்லைன்ல வந்து போர்னோகிராஃபி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பத்தி பேச வேண்டும். குடிப்பழக்கம், சிகரெட், இதெல்லாம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் பாஸ். காதல், அன்பு, பாசம், இதெல்லாம் வேறா அல்ல ஒன்றா என்ற தலைப்பிலே அது வேற. இப்ப இவருக்கு என்ன பொலிட்டிக்கல், பிஜேபிக்கு போறீங்களா, காங்கிரஸ் போறீங்களா, இல்ல திடீர்னு உங்களை வந்து ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸ் தலைவர் ஆக்கிடுவாங்களா, இதெல்லாம் வந்து சசி தரூர் போட்டியா நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண போறீங்களா, இது இன்னொரு இன்டர்வியூ வச்சுக்கோங்க. இந்த படத்தினால்தான் எனக்கு அரசியல் ஃபியூச்சர் வரணும்னு கிடையாது, எனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அது வெளியே வரும். படம் தயாரிச்சு முடிச்சிருச்சு, படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, சென்சர் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஆமாம் பாஸ், இல்லை பாஸ், அதாவது 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் நான் உடற்பயிற்சி செஞ்சுருக்கேன். உங்களுடைய மென்டல் மேக்கப், உங்கள் ஃபிசிக்கல் மேக்கப், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்டோன்னே உடற்பயிற்சி செல்லாமல் இருக்குது நல்லது. மற்றபடி எனி நேரம், எனி டைம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யலாம், எந்த தவறும் கிடையாது. நான் தூறங்குகின்ற நேரத்தில் நீங்கள் வந்து நைட்டு 9 மணிக்கு தான் தூங்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் 10:30 மணிக்கு நல்ல தூக்கம் வரும்போது எக்ஸசைஸ் பண்ணால் நிச்சயமாக உடல் வந்து அது எனர்ஜி எக்ஸசைஸாக இருக்காது, அது அது வந்து முழுமையாக உங்களால் கொடுக்க முடியாது. பிகாஸ் தூக்கம் ஒரு புறம் வந்து கொண்டு இருக்கும். எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செய்யணும், அதை அப்பப்போ செஞ்சிடணும், உடனே செஞ்சிடணும். ரோஜா என் மேலே வந்து இருந்தாங்க, சேர்த்துக்கிட்டே நல்லா இருக்கும். அப்புறம் வந்து அந்த அர்ஜுனா சாங்கிலும் தொப்புல இருந்து தண்ணி எடுத்தீங்களே, இதுவும் சொல்லி அதுவும் தனியாக சுவிச்சு. ரொம்ப சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் பஸ், ஒரு நல்ல கலைஞர் நடிக்கின்ற வாய்ப்பு, அது நல்ல பிரம்மாண்டமான படம். எப்படி பொன்னியின் செல்வன் ஒரு மிகப்பெரிய படமோ அது ஒரு மிகப்பெரிய படம். அது வந்து அதில் வந்து காதல், மோதல், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட், ஃபைட்டு, ஒரு குடும்பமாகான வித்தியாசமான திரைப்படம். அதில் வந்து ஒரு மெனக்கட்டு எப்படி நடிக்கிறாருன்றது, இந்த ஜென்ரேஷன்ஸ் ஹவு இட் இஸ் சேஞ்சிங், எப்படி விஜய் சாருடைய நடை உடை பாவனங்கள் எப்படி அவர் நடிக்கிறாரு, இதையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அருகிருந்து அதை பார்க்கின்ற வாய்ப்பு, நல்ல மனிதராக இருப்பது, எங்களோட அமர்ந்து உண்ணுவது, இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவர் எப்போ பார்த்தாலும் பாடுகின்ற பாட்டு பொன்னி நதிக்கான காரணமே தான். கருத்து வேறுபாடுகள் வந்து ஆல் இண்டியா லெவலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். பாஸ் கருத்து வேறுபாடு என்பது மனைவிக்கும் கணவனுக்கும் இருக்கிறது கருத்து வேறுபாடு, உடனே பிரிஞ்சிருவாங்களா, உடனே அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ஏதோ ஒன்று ஒரு காலகட்டத்தில் நடந்து விட்டது என்று சொன்னால் அதே நினைவுபடுத்தி கொண்டு அதே நினைத்து கொண்டு இருப்பது வந்து மனிதன் அல்ல இல்லையா. அதனால் அதை பற்றி கருத்து வேறுபாடுன்றது ஒரு காலகட்டத்தில் எதுக்கு வந்ததுன்றது வேறு. இப்போ அதுக்கப்புறம் வந்து விக்ரம் படத்துக்கு வந்து ப்ரிவியூ கூப்பிட்டுருந்தார், போனேன். இப்போ ஆஃப்டர் பார்ட்டி கூப்பிட்டு, சக்ஸஸ் பார்ட்டி கூப்பிட்டுருந்தார், போனேன். அப்போ அன்பு பாராட்டுக்கிறவனாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். யார் மேலேயும் எந்த ஒரு துவேஷமும் கிடையாது, அனைவரும் விரும்புபவன் நான். அது ஒரு காலகட்டத்தில் நடந்தவை நடந்தவர்களாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் நினைக்கிறவன். கூட்டணி பற்றி எதுக்கு பாஸ் பேசுறீங்க? கூட்டணியில் தனித்தான போட்டியிடுவேன்னு கேட்டுப்போங்க. அதுக்கு பொலிட்டிக்கல் நெக்ஸ்ட். சரி, இப்போ நீங்களாம் கூட்டணி கேட்கறாங்க, எல்லாம் போய் கூட்டணி நினைக்கிறாங்க, தனியாக நிற்கிறது தைரியம் யாருக்கும் இல்லாமல் போயிடுது. சரி, இப்போ பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சிருக்கீங்க, பெரிய பழிவற்ற சில கேள்விகள் சார். பழுவேற்றையர் ஃபேமிலின்றது சோழர்களுக்கு வந்து காலங்காலமாக விசுவாசமாக இருக்கிற ஒரு விஷயம், அதனால தான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க. சில விஷயங்களை வந்து கோயிலிருந்து அவங்களுக்கு எதிராக சதிவேலைகள் பண்ணுறீங்க, இது தம்பி மருமகன் அவங்களுக்கு எதிராக சதிவேலை பண்ணுற இதில் இருந்திருக்கீங்க, அது ராஜ்யத்துக்கு நல்லதுன்றதுனால பண்ணீங்களா, இல்லை மருமகன் மேல் இருக்க பாசம்? நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கீங்க. எந்த இடத்துலையும் பெரிய பழுவேற்றையர் சதி திட்டம் தீட்டவில்லை என்பதை திரைப்படத்திலும் சரி கதையிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நினச்சது மதுராந்தகன் வந்து அவர் தான் வந்து பட்டத்து இளவரசனாக இருந்து அவர் தான் வந்து அடுத்த ராஜா வர வேண்டியது மதுராந்தகன் சொன்னது, காரணத்தை சொல்லியிருக்கின்றார்கள், கதையிலும் சொல்லியிருக்கிறோம், இங்கும் சொல்லியிருக்கின்றோம். அதனால் அவர் வந்து ராஜ்யத்தை ராஜ்யத்துக்கு நல்லதற்காக, ஆமாம், ராஜ்யத்துக்கு எது நல்லது மட்டுமல்ல, எது வந்து உரியது, எது நியாயமாக இருக்குதுன்னு நினச்சி என் பார்வையில் சொல்கிறது சொல்லியிருக்கேன். ஓகே சார. எல்லாத்துலேயுமே தெளிவாக வீரமாக இருக்கிற ஆள், தூரத்துலேயே எல்லாரையும் நிற்க வச்சு பார்க்குற ஆள்,
ஆனால் நந்தினி என்ற கேரக்டர் தப்புன்னு தெரிஞ்சோ படத்தில் சொல்றீங்க, படத்தில் கௌரவமாக சொல்லுங்க பாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பு நண்பர்களுக்கு எது பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்தில் வச்சு எல்லாரையும் பார்ப்பீங்கன்னா எதை பார்ப்போம் என்ன பார்ப்போம்? பழுவேற்றிய கேரக்டர் சொல்லுங்க, எல்லாத்தையும் தெளிவாக வீரமாக இருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். சில பேரை தூரத்தை நிற்க வச்சு பார்க்குற ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் நந்தினியோட கேரக்டர் தப்புன்னு தெரிஞ்சோம் நந்தினி பக்கமே மயங்கி இருக்கிறன்றது எந்த விதத்தில்? நீங்கள் ரெண்டும் பெண்களை பார்த்து மயங்கியதே இல்லையா? உண்மையை சொல்லுங்கள் இந்த அந்த அறையில். அதுக்கு காரணம் என்ன? அருண் வந்து வரவே இல்லை, ஊருக்கே வரவில்லை. ஆகவே வரவேற்பதற்கு என்ன பண்ணலாம் என்று கேட்டதற்கு அறிவுரை கேட்டதன் அடிப்படையில் அவரை வந்து கைது செய்து விடலாம், நீங்கள் அனுப்பிய ஓலைகளை வந்து தடுத்து விடுகிறார்கள், அந்த ஓலை அவருக்கு சென்று அடைவதில்லை, ஆகவே அவர் கைது செய்து வரலாம், வெறும் ஓலைதானே என்று சொல்கின்றோம். படத்தை ஃபுல்லாக கேட்டுருவீங்க போல இருக்கு, கதையை நான் சொல்லவிடுச்சிருக்கேன். இனிமே வந்து பராமரிக்க வேண்டிய சூழல் உருவாகிவிடும். எனக்கே ஒன்று இருக்குது பாஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்கு செல்லும்போது அங்கே இருக்கிற பேலஸஸ் பார்க்குறோம், நீங்கள் மைசூர் போனால் பார்க்குறோம், கேரளாவில் போனால் பார்க்குறோம், இங்கே இருந்த அரண்மனைகள் எங்கே, ராஜாக்கள் எங்கே தங்கியிருந்தார்கள், அதுக்கு சுவடி இல்லாமல் இருக்கல, இதை ஆராய்ச்சி செய்து அதை பெருமைப்படுத்த வேண்டும்னு நினைப்பேன்னா. இப்போ எங்கே இருந்தாங்க, அவங்க வீடு எது அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இல்லை. மைசூர் மகாராஜா பேலஸ் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு காட்சியகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வடநாட்டில் போனால் உதய்பூர் பேலஸ், அந்த பேலஸ், பிக்கனீர் பேலஸ்ன்றாங்க. இவங்களாம் ராஜாக்கள் இங்கே இருந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்கன்னு, நம்ம ராஜாக்கள் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள், எங்கே இருந்தார்கள் தெரியவில்லையே, சுவடுகள் இல்லையே என்று நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அங்கே தான் பதில். இருக்கலாம் பஸ், அதான் சொல்கிறேன், அதான் அழிந்திருக்கும், அழிந்த இடங்கள் எங்கே இருக்கிறது, எங்கே இருந்தார்கள் என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்வதில் தவறில்லைன்னு சொல்கிறேன். இல்லை பஸ், எங்கே இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லா இடங்களும் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி உலகுக்கு அறிய செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். காஞ்சனாவை மிஞ்சுமா ருத்ரன் என்று கேட்கிறீர்களா? அதானே கேட்டீங்க. ஆ, ருத்ரனில் வந்து டோட்டலி நெகட்டிவ் கேரக்டர் பஸ், அந்த நெகட்டிவ் கேரக்டர் ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது, எதற்காக இவன் தேவனாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு சோஷியல் மெசேஜை கொடுத்துருக்கோம். அது வெளி மாநிலங்களில் வெளிநாட்டிற்கு சென்றவர்கள் இங்கே திரும்பாமல் இருக்கிறார்கள், திரும்பாமல் இருக்கிறவங்க வந்து அப்பா அம்மாவை பார்க்கக்கூட வராமல் வெல் ஐம் இன் கலிஃபோர்னியா, ஐ டோன்ட் திங்க் ஹவ் டைம் டு கம் பேக் அண்ட் சி யூ டேரி, ஐ சி யூ நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான படம் அது. நான் அந்த கம்யூனிட்டி பேஸில் இந்த படத்தை பார்க்காதனால அதை பற்றி நான் சிந்திச்சு பார்க்கல. நம்ம கம்யூனிட்டி பேஸாக எடுத்துக்க வேண்டான்னு சொல்கிறேன். அதுப்போ நீங்கள் அந்தந்த பெல்ட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறனால அந்த கம்யூனிட்டி பற்றி பேசுகிறீங்க. அது இல்லாமல் ஒரு திரைக்காவியம் வரட்டமே, அதை பற்றி சிந்திக்காமல் இருப்போமே என்று நான் சொல்கின்றேன். ஓகே, வேறு ஓகே, வேறு எதுவும் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுறது தப்பு கிடையாது, தூங்குகின்ற நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவருக்கு எப்பவுமே இடையில தான் சந்தேகம் வந்து அடிக்கடி இடையிலே பிரச்சனை வந்து பிரச்சனை, இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம் தான் சொல்ல வேண்டும். அடுத்த காட்சி பல நிமிடங்களில் தொடரும், எது எனக்கு தெரியாது பாஸ், நீங்க என்ன பேசுறீங்க தெரியல, இது எனக்கு தெரியாத விஷயம், இதை பற்றி நான் பேச விரும்பவில்லை, இதை நீங்கள் எனக்கு அறிவாற்றலும் அறிவும் திறனும் உள்ளவர், நீங்கள் அதை விழாவறியாக எடுத்து சொன்னால் அதற்கென்று உங்களுக்கு இங்கிருந்து விமான தளத்தில் அழைத்து சென்று திருவாண்டத்தில் வந்து சொன்னீர்கள், நான் விவரமாக புரிந்து கொள்வேன், அதுவும் ஒரு கலை தானே, அதை தான் சொல்லி வருகிறீர்கள். நான் அடக்கமா இல்லை பாஸ், யார் சொன்னா? வெளிப்பார்வையிலே வடக்கமாக தெரியும், என்னெல்லாம் செய்கிறோம் பிறகுதான் சொல்லுவோம், அதுக்கு தனி மீட்டிங் சொல்லிட்டுமே. அடங்காதவன் இல்லை பாஸ் இப்ப வந்து அதான் சொன்னேன், மை ஃபீலிங்ஸ் இஸ் நாட் ஓவர், எனக்கு வந்தவொடனே வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய அந்தஸ்து அடைஞ்சேன். அப்போ நான் சொன்னேன் ஆஸ்கர் விருது வாங்கணும்னு சொன்னேன், எல்லாரும் நிறைய பேர் கேட்டாங்க எப்படிங்க ஆஸ்கர் விருது நம்ம இங்கே இருந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க, ரசூல் பூக்குட்டி வாங்கிட்டாரா, ஏஆர் ரமான் வாங்கிட்டாங்களா, ஸோ அதனால் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மை இனிங்ஸ் இஸ் கண்டினியூவிங், ஐ டுக் அ சபாத், சபாத் தான் ஐ டுக் அ லே ஆஃப், அந்த லே ஆஃப்லேருந்து இப்போ நான் வந்து நான் நினைக்கின்ற பாத்திரத்தின் மூலமாக மீண்டும் ஒரு எந்த இடத்தில் இருந்தேனோ அதை விட மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றேன். இல்ல
இல்லை அதாவது சுபாஷ் சந்திர போஸ் பல முறை சொல்லிட்டு இருக்கேன், அதை எடுக்கிறதுக்கும் அதை வந்து இயக்குவதற்கும் நேரம் இல்லாமல் போயிட்டு இருக்கு, எப்படியாச்சும் எடுக்கணுன்ற ஆசையில் இன்றைக்கும் இருந்துட்டுருக்கேன். அது இருந்திருந்தால் எல்லாரும் வெளியே வந்திருப்பார் பஸ், யாரும் வந்து அது வந்து ஒரு கற்பனையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எப்படி உயிரோடு இருக்க முடியும். என் கனவு படம்னா கனவுல நிறைய பேர் வரணும் பஸ், இந்த கனவு படம் டைரக்ட் பண்ணுவோம் பாஸ். எப்படி கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து 95 வயசில் நான் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரோ அந்த டைரக்டர்ன்ற உணர்வு என்னோட இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அது முழு நேர வேலை, அது கம்ப்ளீட்டாக இறங்கி அதுக்குன்னு என்னை மனக்கட்டு அதை பண்ணணுன்றது எண்ணம் இருக்கிறது. எப்பொழுது எப்படி யாரை வைத்து என்பதை சிந்தித்து கொண்டிருக்கின்ற வெள்ளித்திரையில் காண்க. அது வந்து கிட்டத்தட்ட ஆடுகளை மாதிரி ஒரு படம் பாஸ் அது, கெடா சண்டைன்னு அந்த படத்தோட டைட்டில். அது வந்து அந்த கெடா சண்டைனோட தெரியும் எந்த மாதிரி படமாக இருக்கும், என்ன நான் எப்படி இன்வால்வ் ஆகியிருக்கேன், எப்படி ராதிகா மேம் இன்வால்ட் ஆகிருக்கேன், எப்படி வரலட்சுமி இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அதான் படம். அப்புறம் நான் நிறைய அந்த பரம்பொருள் படம் பண்ணிட்டுருக்கேன், போர் தொழில் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், மலையாள படம் திலீப் கூட நடிச்சிட்ருக்கேன், கிறிஸ்டபன் ஒரு கேமியோ பண்ணுறேன் மம்முட்டி சாருக்காக. ஸோ இப்போ ஆழின்ற படம் சிறந்த ஒரு ரெண்டே ரெண்டு பேர் தான் கேரக்டரு, கடலில் போய் படம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ வித்தியாசமான பாத்திரம் நடித்து கொண்டிருக்கின்றேன் என்று போல் என்னுடைய வாழ்க்கையிலே கலை உலக பயணத்தில் என்றைக்குமே என்கூட உறுதுணையாக இருந்தவர்கள் என் பத்திரிகை நண்பர்களும் சகோதரர்களும் தான். இந்த பயணத்தில் என்னை வெற்றி பெறச் செய்வது உங்களுடைய கடமை, அதை நான் உரிமையாக எடுத்து உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பயணத்தில் என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள், நிச்சயமாக கலை உலகத்தில் சேவை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். தேங்க்யூ பாஸ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவ்வளோதானே, நன்றி ஐயா.